எல்லாம் இல்லை, எனது குருநாதர் காஞ்சி பெரிவாளோட பரிபூர்ண அனுகிரகத்தாலேயும் விருப்பாட்சேஸ்வரர் புவனேஸ்வரி அம்பிகா சமேத விருப்பாட்சேஸ்வரரோட பரிபூர்ண அனுகிரகத்தாலேயும் ரங்கநாயகி சமேத ரங்கநாதரோட பரிபூர்ண அனுகிரகத்தாலேயும் துங்கபத்ரா மாதாவோட பரிபூர்ண அனுகிரகத்தாலேயும் மகர ராசிக்கு உரிய துங்கபத்ரா புஷ்கரமானது பிரவேச வைபவத்துடன் வெகு வெகு சிறப்பாக நமது சிதம்பரம் கும்பாபிஷேகத்தை உலகமே வியக்குமளவு நடத்தி தந்த திரு தியாகப்பா தீட்சிதர் தலைமையில் ஹோமங்கள் யாகங்கள் போன்ற எல்லாவற்றுடனும் தொடங்கியுள்ளது. எல்லாருக்கும் தெரியும், புஷ்கரம் என்பது 3 கோடி தீர்த்தத்தோட அதிபதி, பிரம்மாவோட கமண்டலத்தில் வசிப்பவர். குரு பகவான் தனக்கு கிரகாதிபத்தியம் கிடைக்க வேண்டும் என்றும் பிரம்மாவின் கையில் உள்ள கமண்டலத்தில் உள்ள புஷ்கரமானது தனக்கு வேண்டும் என்றும் தபஸ் இருக்க அந்த தபஸை மகிழ்ந்த பிரம்மா வரம் கொடுக்க புஷ்கரமானது போக விருப்பமில்லை என்று சொல்ல குருவுக்கும் புஷ்கரத்துக்கும் ஒரு உடன்படிக்கையாக பிரம்மாவானவர் ஒவ்வொரு குரு பெயர்ச்சி சமயத்திலும் அந்தந்த ராசிக்குரிய நதிகளில் முதல்ல 12 நாளும் அந்தமத்தில் 12 நாளும் நீ வாசம் செய்வதாக அனுகிரகம் செய்தார். அந்த விதத்தில் இன்றைக்கு நேற்று ராத்திரி 10:19:20 குருவானவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்துள்ளார். அதனால் முதல் 12 காலம் ஆதி புஷ்கரமாக மகர ராசி புஷ்கரமாக கொண்டாடப்படுகிறது. 3 கோடி தீர்த்தத்துக்கு அதிபதியான புஷ்கரமானவர் இந்த நதியில் வாசம் செய்வதால் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மற்ற எல்லா சுவாமிகள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் இங்கு வந்து நீராடி தினமும் அந்த 12 நாளும் நீராடுவதாக ஐதீகம். இந்த நேரத்தில் திதி தர்ப்பணம், தீர்த்த ஸ்ரார்த்தம், சங்கல்ப ஸ்ரார்த்தம், சங்கல்ப ஸ்நானம், தானங்கள், தர்மங்கள் முதலியவற்றை செய்தால் பல கோடி பலனை கொடுக்கும் என்பது வரலாறு, என்பது ஆன்றோர் வாழ்க்கை என்பது சத்தியம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு புஷ்கரத்திலையும் ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலை அந்தந்த நதிகள் நிச்சயமாக நிறைவேற்றுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். அது மாதிரி துங்கபத்ரா புஷ்கரத்திற்கு வருபவர்கள் எல்லாரும், வர முடியாதவர்கள் எல்லாரும் அங்கிருந்தபடியே துங்கபத்ரா மாதாவை நினைத்து வழிபட்டால் நிச்சயமாக அவளோட அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லி எல்லாரும் இந்த துங்கபத்ரா வைபவத்தில் கலந்து கொள்ள விரும்பி அழைக்கிறோம். நம பார்வதி பதயே தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி, துங்கபத்ர மாதா கி, துங்கபத்ர மாதா கி, துங்கபத்ர மாதா கி.
விழா புஷ்கரம் தொடக்க விழா துங்கபத்ரா நதியிலே அனைத்து நதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட புனித நீர்களால் இங்கே ஆவாகனம் செய்யப்பெற்று அது இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே துங்கபத்ரா நதியிலே கலக்கப்பெற்று இன்னும் 12 நாட்கள் 33 கோடி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் ரிஷிபுங்கவர்களும் அனைத்து தேவாதி தேவர்களும் இந்த துங்கபத்ரா நதியிலே குடியிருப்பார்கள். இங்கே வந்து ஸ்நானம் செய்பவர்களுக்கு அனைவருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் அருளும் கிடைக்கும் என்பது திண்ணம். கடங்கள் புறப்பட்டு துங்கபத்ரா நதிக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே புறப்படுவதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆனைகுந்தி இந்த ஹம்பியினுடைய கிருஷ்ணதேவராயர் சாம்ராஜ்யத்தினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய கிருஷ்ணதேவராயர் இங்கே தலைமை தாங்கி இங்கே இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கடங்கள் புறப்பாடு செய்து துங்கபத்ரா நதியிலே கலப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நிமிடத்திலே 33 கோடி தேவர்கள் சங்கமிக்கக்கூடிய துங்கபத்ரா புஷ்கரம் நடைபெற இருக்கிறது. எல்லோரும் இருந்த இடத்திலே இருந்தபடி இந்த இறைவனை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் அருள்வார் என்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்று திண்ணம். அந்த வகையிலே இருந்த இடத்திலே இருந்தபடி வேண்டிக் கொள்ளுங்கள். துங்கபத்ரா நதியை நினைத்து கொண்டு உங்கள் வீட்டிலே ஸ்நானம் செய்யுங்கள். அருகில் இருக்க தீர்த்தங்களிலே போய் சென்று ஸ்நானம் செய்யுங்கள். குளங்களிலே சென்று ஸ்நானம் செய்யுங்கள். தீர்த்தே புஷ்கரா சஹித ப்ரஹஸ்பதி கிரகம் தியாயாமி ப்ரஹஸ்பதி கிரகம் ஆவாஹயாமி ஆசனம் சமர்ப்பயாமி பாதயோ ஆத்யம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆசமனீயம் சமர்ப்பயாமி வஸ்திரம் சமர்ப்பயாமி. துங்கபத்ரா மகாதேவியை நமஹ. வஸ்திரம் சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமி. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி சம்பூஜயாமி. ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. ஓம் வருணாய நமஹ. ஓம் பிரஜேதசே நமஹ. ஓம் சரோபினே நமஹ. ஓம் மகரவம்பதே நமஹ. ஓம் மகரவாகனாய நமஹ. ஓம் பார்த்தராஜாய நமஹ. ஓம் ராஜாதிராஜாய பிரதேசராஜினே நமஹ. வயம் வைஷ்ணவனாய குருமஹே சமேகாமாங்கா மகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோது தாது குபேராஜ வைஷ்ணவனாய மகாராஜாய நமஹ. தேவஸ்ய த்வாச விஜ பிரசவே சுனார் பாஹுப்யா போஷ்ணா ஹஸ்தாப்யாம் சரஸ்வத்தே வாசா இந்திர யந்திரேனா
साम्राज्येनाभिञ्जामि आयुराशाहस्ते प्रजास्तमाशाहस्ते जातमनस्यामाशाहस्ते तरान्देवयज्यामाशाहस्ते भूयोऽविष्करणमाशाहस्ते व्यन्धामाशाहस्ते स्वम्भ्रियमाशाहस्ते जनेनाभिशाशाहस्ते दस्मिदेवारासन्ता द्रुपदादिवेन्मुमुचानः नस्नात्वेमलादिव पूतं पवित्रे नैवाद्यम् ಇವತ್ತು ನಮ್ಮ ಪವಿತ್ರವಾದಂಥ ಆನೆಗುಂದಿ ಭಾಗದ ಚಿಂತಾಮಣಿಯಲ್ಲಿ ತುಂಗಭದ್ರಾ ನದಿಯ ದಡದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಪುಷ್ಕರಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೀತಾ ಇದೆ. ಜೊತೆಗೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದಂಥ ಎಲ್ಲ ಭಕ್ತರಿಗೂ ಸಹಿತ ನಮನಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋದ್ರ ಜೊತೆಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಇದೊಂದು ಪವಿತ್ರವಾದಂಥ ಕಾರ್ಯ. 12 ವರ್ಷಗಳಿಗೊಮ್ಮೆ ಒಂದು ನದಿಗೆ ಈ ಪುಷ್ಕರಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬರ್ತದೆ. ಆ ದಿಶೆಯಲ್ಲಿ ನಾವು ಭಾಗ್ಯವಂತರಂತ ನಾನು ಭಾವಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಯಾಕೆಂದರೆ 12 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಇವತ್ತು ತುಂಗಭದ್ರಾ ನದಿಯ ದಡದಲ್ಲಿ ಚಿಂತಾಮಣಿ ಭಾಗದಲ್ಲಿ ಈ ಪುಷ್ಕರಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೀತಾ ಇರೋದರಿಂದ ನಮಗಲ್ಲಿ ಒಂದು ಹೋಮ ಹವನ ಪೂಜಾ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ನಡೀತಾ ಇರೋದರಿಂದ ನಮಗಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಭಾಗ್ಯಶಾಲಿಗಳು ಅನ್ನುವಂಥ ಮಾತನ್ನು ಹೇಳೋದ್ರ ಜೊತೆಗೆ ನಮ್ಮೆಲ್ಲ ಸಂಕಷ್ಟಗಳು ಪರಿಹಾರವಾಗಲಿ. ಈ ಪೂಜೆ ಪುನಸ್ಕಾರದಿಂದ ನಮಗೊಂದು ಸಂಸ್ಕೃತಿ ಇದೆ, ನಮಗೊಂದು ಸಂಪ್ರದಾಯ ಹೊಂದಿದವರು ನಾವು. ಇವತ್ತು ಹೋಮ ಹವನ ಮಾಡೋದ್ರ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನಿವಾರಿಸುವಂಥ ಶಕ್ತಿ ಆ ಪೂಜಾ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಇರ್ತದೆ ಅನ್ನುವಂಥ ಮಾತನ್ನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳೋದ್ರ ಜೊತೆಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಒಂದು ಪುಷ್ಕರಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸೋದ್ರ ಮುಖಾಂತರ ತಮ್ಮ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆಸಿಕೊಳ್ಳಲಿ ಅನ್ನುವಂಥ ಮಾತನ್ನು ಹೇಳಿ ಎಲ್ಲರಿಗೂ ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನಮ್ಮ ಚೆನ್ನೈನ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಟ್ರಸ್ಟಿನ ಎಲ್ಲ ಹಿರಿಯರು ಕೂಡಿಕೊಂಡು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಜವಾಗಿ ಅವರಿಗೂ ಸಹಿತ ನಾನು ಅಭಿನಂದನೆಗಳು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮಸ್ಕಾರ. ದಿಸ್ ಇಸ್ ಅ ವೆರಿ ಆಸ್ಪಿಷಿಯಸ್ ಒಕೇಶನ್ ಫಾರ್ ಆಲ್ ಆಫ್ ಅಸ್. ಇಟ್ ಈಸ್ ದ ತುಂಗಭದ್ರಾ ಪುಷ್ಕರ್ ವಿಚ್ ಹ್ಯಾಪನ್ಸ್ ಒನ್ಸ್ ಇನ್ 12 ಇಯರ್ಸ್ ಅಂಡರ್ ದ ಡಿವೈನ್ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ಸ್ ಆಫ್ ಶ್ರೀ ಕಂಚಿ ಪರಮಾಚಾರ್ಯ. ದಿಸ್ ವಾಸ್ ಸ್ಟಾರ್ಟೆಡ್ ಆ್ಯಂಡ್ ಇಟ್ ಈಸ್ ಅಂಡರ್ ಹಿಸ್ ಗೈಡೆನ್ಸ್ ದಟ್ ದಿಸ್ ದ ಎಂಟೈರ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇಸ್ ಗೋಯಿಂಗ್ ಆನ್, ವಿಚ್ ಈಸ್ ಬೀಯಿಂಗ್ ಆರ್ಗನೈಸ್ಡ್ ವಿತ್ ದ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಟ್ರಸ್ಟ್, ಚಾರಿಟಬಲ್ ಟ್ರಸ್ಟ್ ಫ್ರಮ್ ಚೆನ್ನೈ, ಹೂ ಹ್ಯಾವ್ ಟೇಕನ್ ಲಾಟ್ ಆಫ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆ್ಯಂಡ್ ಪೇನ್ ಟು ಕಮ್ ಆಲ್ ಓವರ್ ಫ್ರಮ್ ಚೆನ್ನೈ ಆ್ಯಂಡ್ ಡೂ ದಿಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್, ಏಬಲಿ ಸಪೋರ್ಟೆಡ್ ಬೈ ದ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿ ಮಠ ಹಿಯರ್ ಇನ್ ಅನಗುಂದಿ ಆ್ಯಂಡ್ ವಿತ್ ಏಬಲ್ ಸಪೋರ್ಟ್ ಆಫ್ ಶ್ರೀ ಕೃಷ್ಣದೇವರಾಯ, ಶ್ರೀ ರಂಗನ್ಗೌಡ ಆ್ಯಂಡ್ ಆಲ್ ದ ಎಲ್ಡರ್ಸ್ ಹೂ ಹ್ಯಾವ್ ಬೀನ್ ದ ಡಿಸೈಪಲ್ಸ್ ಆಫ್ ಕಂಚಿ ಪರಮಾಚಾರ್ಯ ಅಲಾಂಗ್ ವಿತ್ ದ ಘೋರ್ಪಡೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಆಫ್ ಸಾಂಡೋರ್. ಸೊ ಇಟ್ಸ್ ಅ ವೆರಿ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಒಕೇಶನ್ ಫಾರ್ ಆಲ್ ಆಫ್ ಅಸ್, ಜಸ್ಟ್ ನಾಟ್ ಟು ಬಿ ಏಬಲ್ ಟು ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಬಟ್ ಅಟ್ ದ ಸೇಮ್ ಟೈಮ್ ಸೀ ಟು ಇಟ್ ದಟ್ ವಿ ಕಂಟಿನ್ಯೂ ಆರ್ ಟ್ರೆಡಿಷನ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಕಲ್ಚರ್ ಆ್ಯಂಡ್ ಬಿ ಅ ಪಾರ್ಟ್ ಆಫ್ ದಿಸ್ ಹೋಲಿ ರಿವರ್ ದಟ್ ಇಸ್ ತುಂಗಭದ್ರಾ ವಿಚ್ ಇಸ್ ಹಿಯರ್ ಇನ್ ದ ಔಟ್ಸ್ಕರ್ಟ್ಸ್ ಆಫ್ ಆನಗುಂದಿ ವಿಚ್ ವಿ ಆರ್ ಡೂಯಿಂಗ್ ಇಟ್ ಟುಡೇ. ಸೊ ಐ ಒನ್ಸ್ ಅಗೇನ್ ಥ್ಯಾಂಕ್ ಅಕ್ಕ and all her team for coming here and doing it. Thank you so much. Namaskaram. Araha dema deba degrada bhajanesho yadilaha tava sarta prajadata das ravinandeha jatram indra maratvaya bahesho manjada sharja abhivasutasya kaprane jedavasho rehar manna vyavasandi gamayasu yad brahma jatnanam brahmam purastatasi madasurujo vena avaha ಜೈ ಭದ್ರಾ ಮಾತಾ, ಜೈ ಮಾತಾ ಕೀ ಜೈ, ತುಂಗಭದ್ರಾ ಮಾತಾ ಕೀ ಜೈ, ತುಂಗಭದ್ರಾ ಮಾತಾ ಕೀ ಜೈ, ತುಂಗಭದ್ರಾ ಮಾತಾ ಕೀ ಜೈ, ತುಂಗಭದ್ರಾ ಮಾತಾ ಕೀ ಜೈ.
विष्णु शशिवर्णम चतुर्भुजम शुक्लपक्षे शुक्लपक्षे षष्ठ्यां षष्ठ्यां शुभतिथौ शुभतिथौ वासरः ऋभुवासर उक्तायां आसनं समर्पयामि पाद्यं समर्पयामि ओम सोमो वा यदस्य राज्यमादत्ते यो राजाधं राज्यो वासो मे नेजते देवस्वा मेधानि हृदयपुञ्ज भवन्ति एतावन्तो वि देवानां समाः स एवाप्ये समां प्रयच्छन्ति येन पुनस्त्वन्दे राज्याय मंगलम धान्यम धनम पशुम बहुपुत्र लाभम सदसंवत्सरम दीर्घमायु मुशिकरि कबीलौ त्रेनाणि गेन बाहिमाग्ने ब्रोहसद भवदे जहोदादे रक्तहोदादन मेमले शिवसंकल्पमस्तु ये कर्माणि प्रचलन्ति धीरा इतो वाजा मनसा धारयन्ति காஞ்சி பெரிவாளுக்கு சத்குரு சிவன் சாருக்கு கோமாதாக்கு நமஸ்காரம். இப்போ காஞ்சி பெரிவாளுடைய அனுகிரகத்தினால இங்கே துங்கபத்ரா புஷ்கரம் பிரம்மபுத்திரா பூர்த்தியாச்சு. அசாமில் இங்கே துங்கபத்ரா புஷ்கரம் ஆரம்பம். இங்கே இப்போ இங்கே வந்து ராமரும் ஆஞ்சநேயரும் மீட் பண்ண இடத்துல நடக்கிறது இது. இப்போ இங்கே ராகவேந்திர சுவாமிகள் மட்டும் அங்கே ஆனைகுண்டு மந்திராலய சுவாமிகளும் அப்புறம் இங்கே சிந்தாமணி சுவாமிகளும் அவ இடம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கா. இது மகாலட்சுமி மாமியும் அவள் டீம்னால் தான் பண்ண முடியும். மெட்ராஸ்லேருந்து தமிழ்நாடு எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு மலையில் மலாடி வாரத்தில் நதி பிரவாகம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு புஷ்கரத்தை நடத்துங்கிறது இவ்வளோ பேர் ஆயிடுச்சுன்னு வந்து எல்லாம் செட் பண்ணி இதுவும் கோவிட் டைமில் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு எவ்வளவோ பாடுபட்டு நடக்கிற புஷ்கரம் அது. இன்றைக்கி தான் ஆரம்பம். இன்றைக்கி சிதம்பரத்துலேருந்து தியாகபா தீட்சர் தலைமையில் வந்து அவள் மகாருத்திரம் பண்ணிட்டுருக்கா. வேத பிராமணர் சுக்லயஜுர்வேதம் கிருஷ்ணயஜுர்வேதம் சாம வேதம் அதரவண வேதம் ரிக்வேதம் எல்லோரும் ரெண்டு ரெண்டு பிராமணம் அவள் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த சூழ்நிலையில்
எல்லாரும் என்ன எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ மாமிக்கு சப்போர்ட் பண்ணணும். பெரியவாளும் ரொம்ப ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருக்கா நல்லபடியாக நடக்கிறதா நடக்கபடியாக நடக்கிறதான்னு. இன்றைக்கி நல்லபடியாக ஆரம்பித்தாச்சு. எங்கள் முக்கிய சுவாமிஜியும் வரையின்றிருக்கார் பஜாபர சுவாமிஜி. அவள் வந்த உடனே தீர்த்தவாரி நடக்கும். சிவாய நமஹ, சிவகிருபை. புஷ்கரத்தினுடைய இரண்டாவது அங்கமாக இப்பொழுது மணி 12 ஆகிறது. இந்த 12 மணி வேளையிலே அந்த புஷ்கர பகவானுடைய தீர்த்தவாரி நடக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு தில்லைவாழ் அந்தனர் பெருமக்களால் மிக பிரம்மாண்டமான அபிஷேகம் நடைபெற்றது. அதனை தொடர்ந்து காமியார்த்த ஹோமங்கள் சிறப்பாக நடைபெற்று 12:30 மணி அளவிலே பேஜவார் சுவாமிகள் வந்து இருந்து தீர்த்தவாரி மகோத்சவம் நடைபெற இருக்கிறது. இந்த தீர்த்தவாரி மகோத்சவத்திலே 33 கோடி தேவர்களும் வந்திருந்து தீர்த்தமாடுவதாக ஐதீகம். இந்த புஷ்கர வேளையிலே நாம் எல்லாம் பாக்கியவான்கள், கொடுத்தவர்கள் வந்தவர்கள்லாம் பாக்கியவான்கள். இதை கண்டு கழிக்க தாமரா டிவியில் இதை ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்குள்ள 52 நாட்களுக்கு மேலாக இது தாமரா டிவியில் ஒலிபரப்பாகிறது. இதையெல்லாம் கண்ணார காண்பவர்கள், கேட்பவர்கள், சிந்திப்பவர்கள் எல்லோர் வாழ்விலும் வளங்களும் நலங்களும் அருள வேண்டும். இதை தீர்த்தவாரி மகோத்சவம் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முதலாவது நாள் மகா கணபதி ஹோமத்தில் மகா பூர்ணாவதியானது நடைபெற இருக்கிறது. ஹரிஜமடயேந்திரமானோரேர்ஷோமாபராதாஹ ஜனசபத்னஹ பதே பவந்வேந்திராக்னிப்யாமவபாதாமஹேதான். சிதம்பரம் எல்லாமல்ல விருபாக்ஷ புவனேஸ்வரம்பிகாசமேத விருபாக்ஷேஸ்வரர் அனுகிரகத்தால் சிந்தாமணி விஸ்வநாதர் ஆலயத்தில் அமைக்கப்பெறுகின்ற யாகசாலையிலே துங்கபத்ரா வைபவத்தின் முதல் நாள் மகாகணபதி ஹோமானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்று முதல் நாள் தீர்த்தவாரி மகோத்சவமானது சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கியிருக்கிறது. அனைவரும் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு மாலை 6 மணி அளவில் ஆரத்தி தீபாராதனையாக நடைபெறுகிறது. கங்கா ஆரத்தி என்று சொல்லக்கூடிய துங்கபத்ரா ஆரத்தியானது மாலை 6 மணி அளவில் நடைபெறும். பத்தகோடியில் அனைவரும் துங்கபத்ரா நதிக்கடையிலே வந்திருந்து துங்கபத்ரா நதியின் துங்கபத்ரா ஆர்த்தியை கண்டுகளித்து துங்கபத்ரா மகாநதியை அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவசிதம்பரம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.